சீன பெருஞ்சுவர் இன்றளவும் வரலாற்றின் சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அதனுடன் ஒப்பிடத்தக்க ஒன்று பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்திருக்கிறது மகாராஷ்டிராவிலிருந்து மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் வழியாக பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து மாகாணம் வழியாக கிட்டத்தட்ட காஷ்மீர் எல்லை வரை சென்று முடியும் ஒரு மாபெரும் வேலி இந்த வேலியை முள் மரங்கள் வளர்த்து அவற்றை இணைத்து கட்டி எவரும் கடந்து போக முடியாதபடி அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி உயரம் கொண்டது உலக வரலாற்றின் மிக பெரிய வேலி இதுதான் கிட்டத்தட்ட வட இந்தியாவை நேர் பாதிகளாக இது பிளந்தது நாலாயிரம் கிலோமீட்டர் நிலத்துக்கு பெரும் பொட்டல்களை விளைநிலங்களை கிராமங்களை நகரங்களை பாலைவனங்களை குன்றுகளை பகுத்தபடி ஓடியது இதன் உச்ச காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் முழு நேர பிரிட்டிஷ் அரசூழியர்கள் இதை காவல் காத்து பராமரித்தார்கள் இந்த வேலி முழுக்க முழுக்க உள்நாட்டு உப்பு வணிகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கம் கொண்டது இது சுங்கவேலி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தின் முக்கிய வருமானமே அவர்கள் உப்புக்கு போட்ட உள்நாட்டு சுங்கவரி தான் அதை வசூலிக்கும் பொருட்டு உள்நாட்டு உப்பு பரிமாற்றத்தை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பிரிட்டிஷார் இந்தியாவின் அவர்கள் வேறு ஒன்றிய ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இதை உருவாக்க ஆரம்பித்தனர் படிப்படியாக அதை நாற்பது ஆண்டு காலகட்டத்தில் கட்டி முடித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணில் இந்த வேலி முழுமையடைந்து உள்நாட்டு சுங்கத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இதை புரிந்துகொள்ள முதலில் இந்தியாவின் நில அமைப்பையும் அதில் உப்புக்கு உள்ள இடத்தை பற்றியும் புரிந்து வேண்டும் இந்தியாவின் வட இந்திய பகுதி மிகவும் அகலமானது கடலை விட்டு மிகவும் தள்ளி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிலப்பகுதி கொண்டது வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலைப் பகுதிகள் மக்கள் நிறைந்த பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகள் அனைத்துமே உப்புக்கு தென்பகுதி கடலோரங்களையே நம்பியிருந்தது உப்பு பெருமளவும் காய்ச்சப்பட்டது குஜராத்தில் கச் வளைகுடா பகுதியில்தான் இந்த பகுதியில் கடலில் பெரிய ஆறுகள் கலப்பது கிடையாது ஆகையால் உப்புச் செறிவு மிகவும் அதிகம் வருடத்தில் பெரும்பாலான மாதங்களில் உக்கிரமாக வெயிலடிக்கும் சாம்பார் எரி போன்ற உப்பு எரிகள் கோடை காலத்தில் தானாகவே வற்றி உப்பு வயல்களாக உருவாகிவிடும் ஆகையால் பாரம்பரியமாக குஜராத்திலிருந்து உப்பு வடமாநிலங்களுக்கு சென்றது அதற்காக நீண்ட உப்பு பாதிகள் இருந்தன மகாராஷ்டிரா ஒடிசா கடலோரங்களிலும் உப்பு பெருமளவும் விளைந்தது அவையும் கரை வழியாக வடமாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இமயமலை பகுதிகளுக்கும் சென்றது சரி அப்படி என்றால் எதற்காக காஷ்மீர் வரை வேலி போட்டார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இன்று பாகிஸ்தானில் இருக்கும் இமயமலை பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய உப்பு மலைகள் இருக்கிறது மிக சுத்தமான இந்த உப்பு மிக மிக மலிவானது திபத் உட்பட இமயமலை பகுதிகளுக்கு நூற்றாண்டுகளாக இந்த உப்பு தான் சென்று கொண்டிருந்தது அதை தடுக்கத்தான் அங்கே வேலி அமைக்கப்பட்டது உப்பு என்ன அவ்வளவு முக்கியமான வணிக பொருளா என்று நீங்கள் நினைக்கலாம் அன்றைய இந்தியாவில் பெரும்பாலான கிராமங்கள் தன்னிறைவு கொண்டவை மக்களுக்கு தேவையான தானியங்கள் காய்கறிகள் நுகர்பொருட்கள் ஆயுதங்கள் எல்லாமே கிராமங்களுக்குள்ளாவே உற்பத்தி செய்யப்படும் வெளியிலிருந்து வந்து சேரக்கூடிய ஒரே உற்பத்தி பொருள் உப்பு மட்டும்தான் ஆகவே அதுவே அன்று இந்தியாவின் மிக முக்கியமான வணிகமாக கருதப்பட்டது உப்பு என்ன அந்த அளவுக்கு இன்றியமையாத பொருளா என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனென்றால் இன்று உப்பு ஒரு தேவையாகவே கருதப்படுவது கிடையாது ஏனென்றால் உண்ணப்படும் பல்வேறு உணவுப் பொருட்களில் உப்பு நிறையவே இருக்கிறது ஆனால் அன்றைய இந்தியாவில் விவசாயியின் சாதாரண உணவு தானியமும் காய்கறிகள் மட்டும்தான் அவன் உப்பு சேர்த்து கொண்டே ஆக வேண்டும் உப்பு மிக மிக அருமையான பொருளாக இருந்திருக்கிறது பல இடங்களில் அது நாணயமாக கூட புழங்கியிருக்கிறது உப்பு மழைக்காலம் முழுக்க சேமிக்கப்பட்டாக வேண்டும் என்பதால் உப்பை கைமாற்றாக கூட அளிக்கப்பட்டிருக்கிறது உப்பு என்ன அந்த அளவுக்கு அவசிய பொருளா என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் சோடியம் மனித உடலுக்கு தேவை அதிகமாக உப்பு உடலை விட்டு வெளியேறும் இந்தியா போன்ற கோடை நிலங்களில் வாழும் மனிதனுக்கு குறைந்தது இரண்டு அவுன்ஸ் உப்பாது தேவை என்று ஆய்வில் கூறப்படுகிறது இந்த பிரம்மாண்டமான வணிகத்தை முகலாயர்களும் கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களின் வரி குறைவானது ஒட்டுமொத்தமாக உப்பு பரிமாற்றத்தை அவர்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை ஆனால் பிரிட்டிஷார்கள் அதை சுங்கவேலி முறையாக சாதித்தார்கள் பிரிட்டிஷார்கள் ஆரம்பத்தில் வங்காளத்தை தான் கைப்பற்றினார்கள் வங்காளத்தில் உப்பு காய்ச்சுவது மிகவும் கடினமானது கங்கை கொண்டு வந்து கொட்டும் நல்ல நீரில் உப்பே கிடையாது அதாவது உப்பு மிகவும் குறைவு ஆகவே நீரை வற்ற செய்து விறகால் எரித்து சுண்ட செய்துதான் உப்பை எடுப்பார்கள் இதனுடைய உப்பின் விலையும் மிகவும் அதிகமாக இருந்தது அதனால் இந்த உப்பு நிறைய பேர் சாப்பிட மாட்டார்கள் ஆகவே சூரிய ஒளியில் சுண்டிய உப்பு ஒரிசாவிலிருந்து வந்தது பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் வென்றதால் வங்காளத்தை முழுவதையும் கைப்பற்றினார்கள் அதுக்கப்புறம் அங்கு வங்காளம் முழுக்க விரிவான வருள் முறையை நிறுவினார்கள் உப்பு காய்ச்சும் மாலைகளுக்கு வரியை பல மடங்களாக உருவாக்கினார்கள் அது முக்கியமான வருமானமாக உருமாறியது இந்த உப்பு வரி உப்பின் விலையை அதிகரித்து ஒரிசாவிலிருந்து வரும் உப்பின் விலையை விட அதிகமாகியது ஆகையால் ஒரிசாவிலிருந்து வரும் உப்புக்கு கடும் வரி போடப்பட்டிருந்தது அவ்வாறுதான் ஒரிசா வங்காள எல்லையில் மகாநதி ஓரமாக முதலில் சுங்க சாவடிகளை அமைக்க ஆரம்பித்தார்கள் பிரிட்டிஷார்கள் ஒரிசாவின் சோனாப்பூர் என்ற ஊரில் முதல் சாவடி அமைந்தது அதிலிருந்து சந்திரப்பூர் வரை சுங்க தடுப்புக்கோடு உருவாக்கப்பட்டது மெல்ல மெல்ல பிரிட்டிஷாரின் அதிகாரம் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பரவியது ஆகவே சுங்க சாவடிகளை பர்கான்பூர் வரை நீடித்தார்கள் உப்பு சுங்கத்தின் பெரும் லாபத்தை பிரிட்டிஷார்கள் கண்டுகொண்டார்கள் அதற்காக பெரும் பணத்தை முதலீடு செய்ய முன்வந்தார்கள் மத்திய பிரதேசத்தின் விரிந்த பொட்டல் நிலத்தை சுங்க கண்காணிப்புகள் வைத்திருப்பது கடினமாக இருந்தது ஆகையால் ஒரு பெரிய வேலியை உருவாக்கும் எண்ணம் வந்தது இவ்வாறுதான் பர்கான்பூரில் முதல் சுங்க வேலி தோன்றியது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணில் ஆக்ரா சுங்க ஆணையர் ஜார்ஜ் சாண்டர்ஸ் என்பவர் மிர்சாபூர் முதல் அலகாபாத் வரை ஒரு பெரிய வேலியை அமைத்தார் அலகாபாத்திலிருந்து நேபாளம் வரை அங்கிருந்து சிந்து வரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணில் ஜி எஸ் ஸ்மித் என்பவர் வேலியை அமைத்தார் தொடர்ந்து சாலைகளில் சுங்க அமைத்து அந்த சாவடிகளை வேலியால் இணைத்து கொண்டே சென்றார்கள் இவ்வாறு தான் சுங்க படிப்படியாக உருவாகியது ஆரம்பத்தில் காய்ந்த மரத்தாலும் மூங்கிலாலுமான வேலியைத்தான் கட்டினார்கள் வேலிக்கு இருபக்கமும் ஆழமான கிடங்கு வெட்டப்பட்டது ஆனால் இந்த வேலியை பாதுகாப்பது கடினமாக இருந்தது வருடந்தோறும் அது தீப்பிடித்தும் அழிந்தது அதற்காக நிறைய பணம் செலவிட வேண்டியதாக இருந்தது அப்போதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி சுங்க ஆணையராக பதவிக்கு வந்தார் ஹியூம் என்பவர் மூன்று ஆண்டுகள் அப்பதவியில் இருந்த அவர் அந்த வேலியை பராமரிப்பதற்கான செலவை கணக்கிட்டு ஆராய்ந்தார் ஹியூம் சுங்கவேலியை உயிர்வேலியாக அமைப்பது ஆரம்பத்தில் செலவெறியது என்றாலும் சில வருடங்களில் பராமரிப்பே தேவையற்ற ஒன்றாக ஆகிவிடுமோ என்பதை கண்டுபிடித்தார் மிகவும் எளிதில் உயரமாக வளரும் முள் மரங்களை கண்டுபிடித்து அவற்றை நட்டு அந்த உயிர்வேலியை அவர்தான் உருவாக்கினார் இவருடைய முழு பெயர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இந்தியாவின் முதல் சுதந்திர எழுச்சியான சிப்பா கழகத்தை ஒடுக்குவதில் பெரும் பங்காற்றி முக்கியமானவராக ஆனவர் அவரே இந்தியாவின் மீதான பிரிட்டிஷாரின் பிரம்மாண்டமான முதல் கட்டி கட்டியெழுப்பினார் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் ஏனென்றால் அவர் பின்னாளில் இந்திய தத்துவ ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் இந்தியர்களுக்கு அதிகமான தன்னுரிமை வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு அதிக இடம் அளிக்க வேண்டும் என்று வாதாடினார் இதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் ஒரு அமைப்பை உருவாக்கினார் காந்தியின் தலைமையில் பின்னாளில் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் அவ்வாறுதான் உருவானது பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக இந்தியாவில் உருவான மாபெரும் பஞ்சங்களில் இரண்டாவது பெரிய பஞ்சத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு முதல் எட்டு வரை கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் இந்தியாவெங்கும் செத்து கிடந்தார்கள் இதுவே உலக வரலாற்றின் மாபெரும் பஞ்சம் பஞ்சத்தை உருவாக்கிய முக்கிய கூறுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு எழுவத்தி ஐந்துகளில் வட இந்திய முழுக்க மிக சிறந்த விளைச்சல் இருந்திருக்கிறது பொதுவாக இந்தியாவில் ஒரு நல்ல விளைச்சல் ஐந்தாண்டு வரை பஞ்சம் தாங்கும் தன்மை கொண்டது காரணம் சராசரி இந்தியர்களின் நுகர்வு இன்று போல அன்றும் மிக மிக குறைவுதான் அப்படியென்றால் எப்படி பஞ்சம் வந்தது இப்போது பார்ப்போம் இந்தியாவில் போடப்பட்ட ரயில் பாதைகளால் தான் இதற்கு காரணம் அந்த ரயில்கள் அனைத்துமே மைய நிலங்களை துறைமுகங்களுடன் இணைப்பதற்காக போடப்பட்டது அவற்றின் வழியாக இந்தியாவின் விளைச்சல் முழுக்க திரட்டப்பட்டு கப்பல்களில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது உலகமெங்கும் விரிவாக்கப் போர்களில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் முடிவில்லா உணவு தேவைக்காக அவை சென்றது அதற்கு முன்னர் விளைச்சல்கள் அந்தந்த இடங்களிலேயே சேமிக்கப்படும் பஞ்சங்களில் பயன்படுத்தப்படும் ஆனால் ரயில் பாதை காரணமாக உபரியே இல்லாத குடநிலை ஏற்பட்டது இரண்டாவதாக பிரிட்டிஷாரின் இந்த மாபெரும் சுங்க வேலி அந்த வருடங்களில் பஞ்சாபில் மிகச்சிறந்த விளைச்சல் இருந்திருக்கிறது ஆந்திரம் மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் ஓரளவிற்கு நல்ல விளைச்சல் இருந்திருக்கிறது அந்த நிலப்பகுதியிலிருந்து இந்த வேலி வங்கத்தை முழுமையாக துண்டித்துவிட்டது வங்கத்தில் மக்கள் லட்சக்கணக்கில் செத்து கொண்டிருந்த போது பம்பாயிலிருந்தும் சென்னையிலிருந்தும் கப்பல் கப்பலாக தானியங்கள் வெளியேறி கொண்டிருந்தது கடைசியாக ராய் மாக்சாம் என்கிற பிரிட்டிஷார் உப்பு வரியை சொல்கிறார் இந்த பெரும் பஞ்சத்தில் கூட பிரிட்டிஷார்கள் உப்பு வரியை நீக்கவில்லை ஒருங்கிணைந்த வங்கத்திலும் வடகிழக்கிலும் உப்பின் விலை அதிகமாக இருந்தது ஆகவே தானியமே வாங்க முடியாத மக்கள் உப்பை வாங்கவே தவித்தார்கள் உப்பு குறைபாட்டால் கால்நடைகளும் குழந்தைகளும் இறந்தார்கள் பின்னாளில் அன்று இறந்தவர்களை பற்றிய அறிக்கையிலிருந்து பல லட்சம் பேர் உப்பு குறைபாடு நோயாள்தால் இறந்திருக்கிறார்கள் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு இந்த மாபெரும் வேலி இந்தியாவை ஒரு பிரம்மாண்ட விலங்கால் கட்டி போட்டது